பயத்தை மேற்கொள்ளும் விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தி நாம் கேட்போம். God gives us his word. தேவன் தம்முடைய வார்த்தையை வரக்கூடிய நாட்களுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும் முடியாய் தருகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம் என்பதனுடைய அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்பது ஜனங்களை வழிநடத்துவதற்கு பயன்பட்டது. ஒரு ராஜாவும் கூட ஒரு தீர்க்க தரிசனத்தில் போய் தான் என்ன நடக்கும் என்று கேட்பான். நான் சண்டைக்கு போகட்டுமா, இல்லை எனக்கு இந்த வியாதியிலிருந்து குணம் கிடைக்குமா? அந்த தீர்க்கதரிசி சொல்வார், நான் ஒரு சில நாட்களில் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து பதில் கிடைத்த உடனே சொல்கிறேன்னு சொல்லுவார். எரேமியா ஒரு முறை அரசனாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஏனென்றால் அந்த ராஜா பொய் தீர்க்கதரிசிகளை பிரியப்படுத்த முடியாது விரும்பினார். ஆனால் அந்த ராஜா அந்த குழிக்குள்ளாக போய் எரேமியனிடத்திலே தேவனிடத்தில் எனக்கு வார்த்தை வந்திருக்கிறதா கேட்டு சொல்லும் என்று அவர் கேட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் தேவனிடத்தில் வார்த்தையை பெறக்கூடிய ஒரே ஒரு மனிதன் எரேமியா தான். ஆகிய பழைய ஏற்பாட்டிலே இது இப்படி வழிநடத்துவதற்காக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. ஆனால் புது உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், ஒவ்வொருவரும் தன் அயலாக்கனுக்கு சொல்லித்தர தேவையில்லை, நான் கர்த்தர் என்று யாரும் சொல்ல தேவையில்லை, சிறியவன் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனாக இருந்தார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அங்கே போவார்கள். ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்துவார். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்பது ஒரு ஆளை வழிநடத்துவதற்காக அல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தீர்க்கதரிசி வந்து இதை நீ செய், இதை செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுவார். இவரை தான் திருமணம் செய்ய வேண்டும், இங்கே நீ போக வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது யாராவது சொன்னாரெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது தங்களுடைய சொந்த ஆவியிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்பது ஒன்றை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், அவ்வளவுதான். நம்மை ஆயத்தப்படுத்தும் முடியாக அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், பஞ்சம் வரும் என்று சொன்னார். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. எருசலேமுக்கு நீர் போனால் அங்கே மக்கள் உங்களை பிடித்து விடுவார்கள், அங்கே நீங்கள் சிறைப்பிடிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கே போக வேண்டும் அந்த தீர்க்கதரிசி அகவு தீர்க்கதரிசி சொல்லவில்லை. ஆகவே தீர்க்க தரிசனம் என்பது அவர்களை வழிநடத்துவதற்காக அல்ல, ஆனால் எதிர்காலத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக வரக்கூடிய காரியம் தான் தீர்க்க தரிசனம். வேதம் சொல்கிறது உண்மையான புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம் எப்பொழுதுமே தீர்க்க தரிசன ஆவியை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்தரங்கங்களை வெளியரங்கமாகிறது. அது நம்மை வரக்கூடிய நாட்களுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சபை இருக்குது என்று சொன்னால் அந்த சபையில் இதனுடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அந்த வார்த்தையானது உங்களை எதிர்காலத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும். நீங்கள் எதை சந்திக்கப் போகிறீர்களோ அடுத்து உள்ளதன் எதிர்காலத்தை அகபு தீர்க்கதரிசி இருக்கும்பொழுது ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று சொன்னால் நீர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவீர் என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னார். உங்களுடைய விஷயத்திலே ஒரு உபத்திரம் வரப்போகிறது, ஒரு சோதனையை நீங்கள் சந்திக்க போகிறோம் என்று சொல்லலாம். வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய மாதங்களிலே அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைக்கு நீங்கள் தெளிவாய் கேட்டால் அது உங்களை ஆயத்தப்படுத்தும். இப்படித்தான் ஒவ்வொரு சபை கூட்டமும் இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை அது நம்மை வரக்கூடிய நாட்களுக்கு ஆயத்தப்படுத்தும். நாம் அதற்கு செவி கொடுத்தால் வேதம் சொல்லுகிறது, நாம் கவனிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அது உண்மையாலுமே தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று வார்த்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் வளராத மக்கள் அவர்கள் மனுஷியாவிலிருந்து ஒன்றை சொல்லிவிட முடியும். ஆகவே இதை நாம் கடைசி நாட்களை விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களுக்கு போலவே பழைய ஏற்பாட்டிலேயும் மெய்யான தீர்க்கதரிசி இருந்தார்கள், பொய் தீர்க்கதரிசி இருந்தார்கள். அதனுடைய விகிதாச்சாரம் 1:100. ஒரு மெய்யான தீர்க்கதரிசி இருந்தால் 100 கள்ளத்தீர்க்கதரிசி இருப்பார்கள். அந்த நாட்களில் வேதாம கல்லூரியில் இருந்தது, அங்கிருந்து அநேக கள்ளத்தீர்க்கதரிசி வந்தார்கள். நாம் 2 ராஜாக்களிலே வாசிக்கிறோம், அங்கே தீர்க்கதரிசி சொல்லிய பள்ளி இருந்தது, அவர்கள் வேதாம கல்லூரி மாணவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வேதாம கல்லூரியிலே போய் பட்டத்தை வாங்கிவிட்டு நாங்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். மனுஷ சரித்திரத்திலே எந்த ஒரு மெய்யான ஒரு தீர்க்கதரிசியும் வேதாகம கல்லூரியிலிருந்து வெளியே வந்ததாக நான் வாசிப்பதில்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அவர்கள் தன்னந்தனியாக தேவனோடு கூட நடந்தது நிமித்தமாக தீர்க்கதரிசியாக மாறினார்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இப்படி தான் வந்தார். கிறிஸ்தவ இன்றைக்கு வழி விலகி போய்விட்டது என்று சொன்ன அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் முழு வேதாமத்தை நம்புகிறார்கள், சரியான உபதேசத்தை போதிக்கிறார்கள். ஆனால் தேவனோடு கூட அவர்களுக்கு தொடர்பு இல்லை. தேவனுடைய வார்த்தை அந்த நாட்களிலே அபூர்வமாக இருந்தது என்று சாமுவேல் நாட்களிலே வாசிக்கிறோம். அவர்கள் வேதமில்லை என்று அர்த்தம் அல்ல,
ஆனால் அவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் நாட்களிலே இல்லை. அவர்கள் தேவனுக்கென்று காரியங்களை பல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்க நேரம் இல்லை. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கடைசி நாட்கள் என்கிற அந்த தலைப்போடு கூட தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது எதிர்காலத்துக்கென்று நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார், அவைகள் நம்மை எதிர்காலத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், வியப்பாக இருக்கக்கூடிய காரியம், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதுமாக அவர்கள் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வாக்கம் அவர்களிடத்தில் தாக்கத்தை விளைவித்திருக்கிறது. தீர்க்கதரிசனம் என்ற வார்த்தைக்கு தவறான ஒரு தாக்கம் போயிருக்கிறது மக்களிடத்திலே. குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து கரிஸ்மேட்டிக் குழுவிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களுக்கு வேதத்திலே அடிப்படையே இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் சத்தத்தை விகாரமாய் மாற்றி 2-3 நிமிஷங்கள் அந்நிய பாஷையில் பேசி இப்போ சொல்வார்கள். அவர்களும் கூப்பை 1 Corinthians 14:3 பாசங்கள், வேதத்துக்கு போங்கள், எது இருந்தாலும் வேதத்துக்கு போங்கள். பிசாசுக்கு தெரியும், கடைசி நாட்களிலே மற்ற கிறிஸ்தவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களிலே தான் மக்கள் பிரபலமாகி இருப்பார்கள் அல்லது அதிலே பழக்கமாகி இருப்பார்கள். அது போதும், அவன் சாத்தான் மக்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு நல்ல ஒரு தளத்தை ஆயத்தப்படுத்தி விட்டான். 1 Corinthians 14:3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். நீங்கள் கண்களை மூடியோ விகாரமான வார்த்தையிலோ பேச தேவையில்லை. நீங்கள் 3 நிமிஷம் அணிய பாசிலே பேசவும் தேவையில்லை. 1 மணி நேரம் நீங்கள் பேசலாம். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பதை குறித்து தவறான கருத்துக்கள் எல்லாம் அனைவருடைய மனதிலிருந்து வந்துவிட்டது. நீங்கள் கிறிஸ்துவ வேதத்தை புத்தகங்களை வாசிப்பதை நிறுத்திவிட்டு வேதத்தை வாசித்தால் தவறான விளக்கங்கள்லாம் போய்விடும். அவை கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசனம் என்று சொன்னால் நம்மை எதிர்காலத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இயேசு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பல காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாம் இயேசு சொன்ன காரியத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். லூக்கா என்ற சுவிசேஷம் 21:1 இயேசு கடைசி நாட்களை குறித்து சொல்கிறார். கடைசி நாட்களிலே 26 லூக்கா 21:26 ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று பார்க்கிறோம். எதிர்பார்க்கிறதுனாலும் பயத்தினாலும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதற்கு பிறகு அவர்கள் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். 27 ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு அல்ல, சம்பவிக்க தொடங்கும் பொழுது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இதுதான் பயத்தினுடைய எதிர்ப்பதம். பயந்து கொண்டிருக்கும் தலை நிமிர்த மாட்டான். பூமியிலே கடைசி நாட்கள் 2 கூட்ட மக்கள் இருப்பார்கள். ஒரு கூட்ட மக்கள் பயத்தினாலே பற்றி பிடிக்கப்பட்டிருப்பார்கள். என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே. ஓ, வாழக்கூடிய விலைவாசி உயர்ந்து கொண்டு போகிறது, பண மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது, பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சியடைய போகிறது, இதெல்லாம் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. அவன் எபிரேயர் 12 நாம் வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் அசைக்க போகிறார். அசைக்கக்கூடியவைகள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது. ஏனென்றால் அசைக்கப்படாதவைகள் நித்தியமாக இருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக. ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லூக்கா 21 ஒரு வரலை வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் இவர்களை பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். எபிரேயர் 12:27 இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதனால் ஆகவே ஜனங்கள் எதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, தேவனை தவிர மற்ற காரியங்களை நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவைகளெல்லாம் அசைக்கப்படும். நீங்கள் பணத்திலே நம்பிக்கை வைக்கிறீர்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் வைக்கிறீர்களா? பங்கு சந்தையில் வைக்கிறீர்களா? வியாபாரத்திலையும் நிலம் விற்பது வாங்குவதிலையும் பிளாட் வாங்குவதிலையும் வங்கிகளிலேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் வைப்பு தொகை, இவையெல்லாம் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இதில் நம்பிக்கை வைத்தால் அது அசைக்கப்படும். நீங்கள் அதிலே நின்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அசைக்கப்படுவீர்கள். அசைக்கப்படாதவைகள் நிலைத்திருக்கும்படியாக என்று வாசிக்கிறோம். ஆகவே இது முக்கியம். நம்முடைய பாதமானது கண்மலையிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் அசைக்கப்பட போகிறது. அசைக்காமல் இருக்கிறவர்கள் யார்? யார் தங்களுடைய பாதங்கள் கண்மலையிலே நிற்கிறதை கண்டுபிடிப்பார்கள்? யார் என்று சொன்னால் தலைகளை நிமிர்ந்து பயமில்லாமல் இருக்கிறவர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடி இருக்கக்கூடிய மக்கள். அவனுடைய அர்த்தம் முழு நேர ஊழியம் என்பது அல்ல. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் 99.9% தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் முழு நேர ஊழியர்கள் அல்ல. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகளாக இருக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தானுடன் சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது இங்கே பாருங்கள் தவறான ஒரு விளக்கம். முழுது தேவனுடைய ராஜ்யம் முதலாவது தேடுவது என்று சொன்னால் மிஷனரியாக போவது என்பது அர்த்தமல்ல. சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பது அர்த்தமல்ல. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தம் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் சமாதானத்தையும் நீதியும் தேவனுடைய நீதியும் சமாதானத்தையும் பரிசுத்தம் சந்தோஷத்தையும் தேடும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்கள். கிறிஸ்துடைய குணாதிசயம் கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் தேவனோட மனுஷனோடும் சமாதானம். அப்படியானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறீர்கள். நான் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தை தான் மிகுந்த உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நிச்சயமாக பூமிக்குரிய தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். ஆனால் பணத்திலேயும் சேமிப்பிலையும் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அசைக்கப்பட போகிறார்கள். ஆகவே பயத்தினாலே இருதயம் சோர்ந்து போக போகிறது. இரண்டு கூட்டம் இருக்க போறான் என்று சொன்னேன். பயப்படுகிறவர்கள் ஒரு கூட்டம், தலை நிமிர்ந்து பயப்படாமல் இருக்கிற இன்னொரு கூட்டம். அடிக்கடி இயேசு தம்முடைய சிஷ்யர்களிடத்தில் நான் எல்லா குறிப்புகளையும் காண்பிக்க நேரமில்லை, அவருடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அதே வார்த்தையை சொன்னார். யோவான் 20 அதிகாரம் 19 வாசிக்கிறோம். யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் வீட்டிற்குள்ளாக போய் பூட்டி பயந்து உள்ளே இருந்தார்கள். மிகப்பெரிய பிரசங்கியார், இந்த பூமியில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரசங்கியார் 3.5 வருடம் பிரசங்கித்து அந்த பிரசங்கத்தை கேட்டும் கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் இயேசுவே பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் சொன்னால் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட நடந்தால் பயமே இருக்காது என்று நீங்கள் எண்ணலாம். அப்படி அல்ல. நீங்கள் பேதுரு யாக்கோபு யோவானை காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள் அல்ல. அப்படி எண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு அவர்களோடு கூட அவர் சாப்பிட்டார், அவர்களோடு கூட போதித்தார் 3.5 ஆண்டுகள். அவர்கள் முடிவில் என்ன நடந்தார்கள், அவர்கள் எல்லாரும் ஒரு அறையை கூட்டிக் கொண்டு உள்ளே பயத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர் மத்தியிலே வந்தார், வந்து என்ன சொல்லுகிறார், ஓ இப்பொழுதாவது அவருடைய பயம் போய்விடும். ஆம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நான் பார்த்தேன், இப்பொழுது மரித்தவன் உயிரோடு எழுந்ததை நம்ம பார்த்து விட்டோமே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று 21 வசனத்தில் சொல்லுகிறார். அவர்கள் மீது ஊதுகிறார், பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஓ இப்பொழுது பயம் போய்விட்டது என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை, அது இன்னுமாய் போகவில்லை, பயம் போகவில்லை. 8 நாட்கள் கழித்து 26 வசனம் மீண்டுமாய் சிஷ்யர்கள் கதவு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பயந்து இருக்கிறார்கள். இன்னும் கதவு பூட்டப்பட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயம். நாம் இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூடவே 3.5 ஆண்டுகள் தனிப்பட்ட விதத்திலே நடந்து நீங்கள் அவர் பேசுகிறதை கேட்டும் கூட பயத்தினாலே நிறைந்திருக்க முடியும். நீங்கள் பௌதிகமாக அவரை பார்க்கிறீர்கள், அவர் வந்து உங்களை தொடுகிறதை பார்க்கிறீர்கள், ஆனாலும் பயம் இருக்க முடியும். உங்கள் மீது அவர் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகும் கூட அந்த பயம் உங்களுக்கு இருக்க முடியும். எப்பொழுது அந்த பயம் அவர்களை விட்டு நீங்கியது, அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்த பொழுதுதான், பெந்தகோசி நாளிலே, அப்பொழுது அந்த பயம் அவர்களை விட்டு போய்விட்டது. ஆகவே தான் நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை, அக்கினி அபிஷேகம் உங்களுக்கு தேவை. நீங்கள் தண்ணீரிலே மூழ்கினால் மட்டும் போதாது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியானவர்களே முழுக வேண்டும், அக்கினினாலே முழுக வேண்டும். அப்பொழுது பெந்தகோச நாளிலே அவர்கள் கதவை திறந்துகிறார்கள், அவர்கள் வெளியே போய் பிரசங்க ஆரம்பித்தார்கள். 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட நடந்து எந்த காரியம் சாதிக்கப்பட முடியவில்லையோ இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்து அவரை ஊதுகிறார். அப்பொழுதும் கூட ஒரு காரியம் நடக்கவில்லை. ஆனால் பெந்தகோச நாளிலே பரிசுத்தம் நிரப்பப்பட்ட பொழுது அந்த பயம் மறைந்து விட்டது. ஆகவே கடைசி நாட்களுக்கு நமக்கு தேவையான வார்த்தை என்ன பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயமானது சோர்ந்து போக போகிறதா, பயப்பட போகிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள். ஒரு முறை அல்ல,
தொடர்ந்து நிறைந்து கொண்டீர்கள். எபேசியர் 5:18 சொல்லுகிறது, நீங்கள் தொடர்ந்து ஆவியினாலே நிறைந்து என்று வாசிக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய தேவையாய் இன்றைக்கு இருக்கிறது. வரக்கூடிய நாட்களுக்கென்று, கடைசி நாட்களுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியம் இந்த ஒரு காரியம் தான். அப்போஸ்தலர்களுக்கு பயத்தின் விடுதலையாக்கினது அபிஷேகம் தான். இப்பொழுது நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கடைசி நாட்களை பயப்பட வேண்டாம் என்று நான் உங்களை போதித்தாலும், நான் இயேசுவை காட்டிலும் மேன்மையான ஒரு பிரசங்கியாரா? இல்லை. என்னால் இதை சாதிக்க முடியுமா? இல்லை. நீங்கள் மிகவும் அபிஷேகம் பட்டப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் கேட்கலாம் பயத்துக்கு விரோதமாக, ஆனால் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் பயப்படுவீர்கள். சீஷர்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். ஒரு க்ஷணம் பிரசங்கத்தின் முடிவிலே நான் இப்பொழுது பயத்தின் உடலாகிவிட்டேன் சொல்லுகிறாங்க. ஆனால் பயத்துக்கு குறித்து பிரசனைப்பது இது முதல் தடவை அல்ல. இந்த மேடையிலிருந்து நாம் கொஞ்ச நேரம் குதூகலம் அடைகிறோம், பரவசம் அடைகிறோம், ஆனால் அது அப்படியே நீராவியாய் அது போய்விடுகிறது, நீராவி போல போய்விடுகிறது, மறைந்து விடுகிறது. பல காரியங்களை குறித்து நாம் உணர்த்தப்படுகிறோம் கூட்டத்திலே, ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து அது போய்விடு மறைந்து விடுகிறது. அதை அப்படியே பிடித்துக் கொள்வது, நாம் கேட்கக்கூடிய சத்தியத்தை, கூட்டத்தில் கேட்கக்கூடிய சத்தியத்தை எப்படி பிடித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியான அக்கினிலே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அங்கே தங்கியிருக்கும். இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை கூட அது உங்களுக்கு அவிந்து போய்விட முடியும். அது நான் சொல்லக்கூடிய காரியம் தூஷணம் என்று எண்ணுகிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு மண்ணாக கிடைத்தது. அது எந்த மனிதனாலும் தொடப்படாதிருந்தது. அது பரத்திலிருந்து வந்ததான அற்புதமான ஒரு உணவு. எந்த ஒரு மனிதனும் இதுவரை ரசித்திராத அந்த ஒரு உணவு பரத்திலிருந்து கீழே வளர்ந்தது. ஒவ்வொரு நாளும் மண்ணா, ஒவ்வொரு நாளும் மண்ணா, அப்பம். உபாகமம் 8:3 நான் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மண்ணா அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாரியிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பிழைக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்காக அப்படி செய்தார். ஆகவே மண்ணா என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அந்த 24 மணி நேரமும் நீங்கள் அந்த மண்ணாவை வைத்திருந்தால் என்ன நடக்கும்? அடுத்த நாள் காலையில் என்ன நடக்கும்? அது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அது கெட்டு போய்விடும். அது கெட்டு போய்விட்டது. நீங்கள் ஒரு செய்தியை கேட்கிறீர்கள், 24 மணி நேரங்களிலே அது கெட்டு போய்விட முடியும். ஆனால் தேவன் மோசே என்று சொன்னார், அந்த மண்ணாவை எடுத்து அதை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வை என்று சொன்னார். மோசே கொஞ்சம் மண்ணாவை எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் வைத்து அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைத்தார். அந்த மண்ணா அது 40 ஆண்டுகளாக கெட்டு போகவே இல்லை. அது 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சுமந்து கொண்டு போனார்கள், அது கெட்டு போகவே இல்லை. அதனுடைய ரகசியம் என்ன பிரியமானவர்களே? அது வித்தியாசமான மண்ணாவா? இல்லை, அதே மண்ணா தான், வானத்திலிருந்து விழுந்த மண்ணா தான். வித்தியாசம் என்னவென்றால், இது மிகவும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய அக்கினியிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே அது வைக்கப்பட்டிருந்தது. எல்லா நேரங்களிலும் தேவனுடைய அக்கினி, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஜீவனுள்ள பிரசன்னம் அங்கே இருந்தது. அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே அந்த மண்ணா ஒரு காலம் கெட்டு போகவே இல்லை. ஆகவே அநேக ஜனங்கள் அனுபவங்களுக்கு போகக்கூடிய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? இந்த வாசகத்தை கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆவியில் நிறைந்த கிறிஸ்தவரா? 99.99% கிறிஸ்தவர்கள் அல்லது 99.99% பெந்தகோஸ்த கிறிஸ்மேட்டிக் மக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னால், என்ன பொருட்படுத்திக் கொள்கிறார் என்றால், அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார் என்றுதான் கேட்கிறார்கள். ஆனால் வேதம் ஸ்தேவானை பற்றி பேசுகிறது. அவர் ஆவியிலே நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லி, அல்லது வேறு யாரோ ஒரு ஆவியிலே நிறைந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் ஆகாரத்தை விதைகளுக்கு பரிமாறும் பொழுது அவர்கள் ஆவியில் நிறைந்தவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களை போய் அந்த நாட்டிலே நீங்கள் ஆவியில் நிறைந்தவர்களா என்று கேட்க தேவையில்லை. ஏனென்றால் எல்லாருமே ஆவியில் நிறைந்திருந்தார்கள். ஆனால் எல்லாருமே ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது 7 பேர் பரிசுத்தம் நிறைந்தவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பரிசுத்தான அபிஷேகம் பெறுவதற்கும் ஆவியில் நிறைந்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு பிரியமானவர்களே. என்னிடத்திலிருந்தும் வேதத்திலிருந்து பல காரியங்களை நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கேட்கக்கூடிய எல்லா குப்பையிலிருந்தும் நீங்கள் விலகி விட முடியும். தேவனுடைய வார்த்தை ஆவியினாலே தொடர்ந்து நிறைந்திருப்பது என்பது வேறு. 30 ஆண்டுகள் முன்பாக நான் அபிஷேகம் ஏற்பட்டேன் என்று சொல்லதல்ல. இன்றைக்கு அநேக பரிசுத்த அபிஷேகத்தை 30 ஆண்டுகள் முன்பாக பெற்றார்கள். அவர்கள் இன்றைக்கு அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி போய் விட்டார்கள். ஆவியில் நிறைந்து காணப்படவில்லை. ஆகவே நாம் ஆவியில் எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்பது மிக முக்கியம். இப்பொழுதே ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு தண்ணீர் தொட்டி இப்பொழுது நிறைந்திருக்கிறதா? 3 ஆண்டுகள் முன்பாக நிரம்பி இருந்தது சொல்றது அல்ல. இன்றைக்கு பெட்ரோல் டேங்க் நிறைந்திருக்கிறதா?
நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்பாக நான் போய் 3 மாதத்துக்கு முன்பாக நான் போய் பெட்ரோல் போட்டேன் என்பதல்ல, இன்றைக்கு ஆவியில் நிறைந்திருக்கிறீர்களா? ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் நாம் தொடர்ந்து நாம் தேவனை தேட வேண்டும். நாம் புதுமையாக இருக்க வேண்டுமானால் இப்படி தான் நாம் இருக்க வேண்டும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Is to be our attitude in relation to, you know, naan yerkanave yesu adikadi bayapadade 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 endru sonnar. Avar sonna pradhanamana karyangal paam seiyade inippo paam seiya sonnadhu pole paam seiya bayapadade endru sonnar. Endha alavukku paavathai kurithu virodhamai prasangithar andha alavukku bayathukku virodhamai avar prasangikkirar. Nammil anegar paavam thavar endru arindirukkom. Inge irukka amandirukkakoodiya oruvaragilum kuda neengal paavathile விழுந்தால் அதை நீங்கள் ஏனோ தானே எடுத்துக்கொள்வதில்லை. இந்த சபையிலே நான் பாவத்தை குறித்து பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருந்து சொன்னால் நீங்கள் விழுந்து விட்டாலும் நான் விழுந்து விட்டேன் என்பதை உணர்வீர்கள். அதை கண்டும் காணாமல் விடமாட்டீர்கள். ஆனால் ஆபத்து என்னவென்றால் உங்களிலே அநேகர் பயப்படுகிறீர்கள். அது தவறு என்று எண்ணுவதில்லை. அது ஒரு பலவீனம் என்று எண்ணுகிறீர்கள், அல்லது அது சாதாரண மனிதனுடைய பிரதிக்கிரியை என்று எண்ணுகிறீர்கள். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கட்டளையை நாம் நன்றாக எடுத்துக்கொள்கிறோம். பாவம் செய்யாதே என்பதை கொடிதான காரியமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்னொரு கட்டளையை நாம் பயப்படாதே என்ற கட்டளையை நாம் அதை ஒரு வலிய காரியமாக எடுத்துக்கொள்வதில்லை. கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று தேவையான வசனத்தை வேதத்தில் பொறுக்கி எடுப்பதில் கை தேர்ந்தவர்கள். பாவம் செய்யாதே என்பது முக்கியம், பயப்படாதே என்பது முக்கியம் அல்ல. கொலை செய்யாதிருப்பாயாக அது முக்கியம், ஆனால் கவலைப்படாதிருப்பாயாக அது நம் முயற்சி செய்து பார்க்கிறோம் அவ்வளோ முக்கியம் அல்ல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தேவன் சொல்கிறார் என்று சொன்னால் நான் முயற்சி செய்து பார்க்கேன் சொல்லுவீர்களா? அல்லது ஓ இல்லை இல்லை நான் அதை மிகவும் கொடிதான பாவமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறு சொல்லுகிறீர்களா? ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது உங்கள் கோபத்தை எல்லாம் நீக்கிவிடுங்கள் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆகவே நாம் பொறுக்கெடுக்கலாக இருக்கிறோம். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதே என்று சொன்னவர் தான் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். நாம் கிருபையின் தேவனுடைய கிருபையின் மூலமாக பாவத்தினுடைய வல்லமிலிருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய விடுதலையாக முடியும் என்று அவர் ஒரு ஒன்றை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதே தேவனுடைய கிருபையினாலே நாம் முழுமையாக பயத்திலிருந்து விடுதலையாக முடியும். ஆகவே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பாவம் பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாவத்தை அவர் மன்னித்து விட்டார்? 2-3 பாவ பழக்கங்கள் தான் இருக்குது என்று வைத்துக் கொள்ளும், அது பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்வாரா? ஓ 100 பாவங்கள் உன் வாழ்க்கையில் வைத்திருந்தா இப்பொழுது 3-4 தான் இருக்கட்டும் என்று சொல்லுவாரா? அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாரா? அப்படி ஏதாவது ஒரு வசனத்தை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் வேண்டுமானால் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஏனென்றால் நீங்கள் முழு நிறைவுகளா இல்லை. ஆனால் இயேசு ஒரு காலம் அதை அங்கீகரிப்பதில்லை. நீங்கள் வேதத்திலே ஒரு வசனமும் அது காண்பிக்க முடியுமா? ஒரு பாவம் கூட, ஒரு பாவம் தானே இருந்தால் இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறதா? திமுத்தேயுக்கு அவருக்கு வயிற்று வலி இருந்தது, ஆண்டவர் சொன்னார் அது பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார். நான் உனக்கு உதவி செய்கிறேன். பவுலுக்கு ஏதோ ஒரு விதமான வியாதி இருந்தது, ஆண்டவர் சொன்னார் அதை அனுமதித்தார். ஆனால் பாவம் உங்களுக்கு நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? திமுத்தேயுக்கு ஒரு பாவம் இருக்கிறது, பரவாயில்ல அந்த பாவத்தை வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுவாரா? அல்லது பவுல் சொல்கிறார் எனக்கு ஒரு பாவம் இருக்கிறது சொன்னால் தேவன் அது பரவாயில்ல அப்படிதான் இருக்கட்டும் பரவாயில்லை என்று சொல்லிவிடுவாரா? இல்லை. எப்படி பாவம் கொடிதாக இருக்கிறதோ அதே போல பயமும் கொடிதான காரியமாக இருக்கிறது. பாவத்தை வெறுக்கிறீர்களா? ஆமாம் நானும் வெறுக்கிறேன். ஆனால் பயம் அதை வெறுக்கிறீர்களா? ஆண்டவரே ஒரு காலம் வியாதி அடையக்கூடாது என்று நீ சொல்லவே இல்லை ஆண்டவரே. ஆகவே வேதம் எங்கேயாவது நீங்கள் வியாதிப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதா? இல்லை, வேதத்தில் அப்படி எங்கேயுமே வசனம் இல்லை. ஆனால் அநேக வசனங்கள் இருக்கிறது பாவம் செய்யாதே என்று. நாம் வியாதிப்படக்கூடாது என்று மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்? அதே ஒரு உற்சாகம், அதே ஒரு உத்வேகம் பயப்படக்கூடாது என்பதில் இருப்பதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது பயப்படாது இருப்பாயாக. ஆனால் அநேக வசனங்கள் இருக்கிறது பயப்படாது என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை மிகவும் கொடிதான, மிகவும் சீரியஸான விதத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. நான் இராணுவத்தில் இருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு அதிகமாய் போதிக்கப்பட்டது என்னவென்றால் சமாதான காலத்திலே நீங்கள் அதிகமாய் நீங்கள் உங்களுக்கு வியர்த்தது என்று சொன்னால் அங்கே யுத்த நேரத்திலே நீங்கள் அதிகமாய் ரத்தம் சிந்த தேவையில்லை. இது ஒரு பழமொழி. எந்த அளவுக்கு கடினமாய் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவதிலே நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, சத்துருக்கு விரோதமாய் சண்டை போடுவதற்கு பயிற்சி எடுக்கிறீர்களோ, நீங்கள் சத்ரு ஒரு பொழுது எளிதாக மேற்கொள்ள முடியும். ஆனால் பயிற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் சத்ரு ஒரு பொழுது நீங்கள் மறித்து விடுவீர்கள். ஆனால் பெரிய ஆபத்து என்னவென்றால் நமக்கு சமாதானம் இருக்கும் பொழுது நாம் களைப்பாக இருக்கிறோம். 1962 ஆண்டிலே இந்தியா சைனா சண்டை நடந்தது. நான் அப்பொழுது கப்பற்படையில் இருந்தேன்.
சைனாவும் இந்தியாவும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்தியா படை வீரர்கள் எல்லாரும் போர் வீரர்கள் இராணுவ வீரர்கள் எல்லாரும் இளைப்பாறி இருந்தார்கள். ஆனால் சைனா வந்து காஷ்மீரில் ஒரு பகுதி அருணாச்சல பிரதேசில் அவர்கள் நிரந்தரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? என்றால் அவர்கள் எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். யுத்தம் வரும்பொழுது அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுக்கு அந்த குளிர் பிரதேசத்துக்கு போடுவதற்கு அவர்களுக்கு ஆடைகள் கூட சரியாக இல்லை. அதற்கு பிறகு குதிரெல்லாம் ஓடிவிட்டது. அதற்கு பிறகு நீங்கள் முன்னணியெல்லாம் கட்டி பாதுகாத்து என்ன பிரயோஜனம்? அங்கே சொத்துக்கெல்லாம் நிலங்கள் எல்லாம் எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இங்கே துணிமணி வாங்குகிறாள், கண்ணை வாங்குகிறாள், துப்பாக்கியை வாங்குகிறார்கள். ஆகவே அதே போல விசுவாசிக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்ததுக்கு பிறகு ஆயத்தப்படுகிறார்கள் அல்லது கஷ்டங்கள் வரும்பொழுது பயப்படுகிறார்கள். யுத்தத்தின் மத்தியிலே பயத்தை மேற்கொள்ள முடியாது விரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் மிகவும் கஷ்டம். பயத்தை மேற்கொள்வது என்பது பள்ளிக்கு போவதை போல. நீங்கள் பள்ளிக்கு போகும்பொழுது 4-5 வயது குழந்தை பள்ளிக்கு போகும்பொழுது அங்கே போய் ஜியாமெட்ரி டிக்னாமெட்ரி எல்லாம் கற்றுக்கொள்வதில்லை. அங்கே 1, 2, 3 தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் பள்ளியில் அப்படியே படித்து படித்து தேறுகிறார்கள். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயத்திலிருந்து சிறு சிறு காரங்களில் உள்ள பயத்தில் நம்ம விடுதலையாக இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதில் வளர முடியும். சிறு சிறு காரியங்கள் கவலை பதட்டம் அது நம்முடைய மனதை சித்திரவதை செய்கிறது. ஏனென்றால் பிசாசு பெரிய எஜமானாக இருக்கிறான். அவன் என்ன சொல்லுமா சொல்லுவான் தெரியுமா? உனக்கு தெரியுமா இப்படி நடந்தால் என்ன நடக்கும், இப்படி சம்பவித்தால் உனக்கு என்ன நடக்கும், உன்னுடைய புருஷன் மறித்து விட்டால் உனக்கு என்ன நடக்கும், உனக்கு வருமானமே இருக்காதே, உனக்கு வீடு உனக்கு சொந்த வீடு என்றால் என்ன நடக்கும், எப்போ பார்த்தாலும் வாடகை எடுத்துக்கொண்டே இருந்த வாடகைக்கு வீடு பிடித்தால் என்ன நடக்கும், உனக்கு பணம் இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு தெரியுமா நாம் பயப்படக்கூடிய 90% காரியங்கள் நடப்பதே இல்லை, சம்பவிப்பதே இல்லை. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள், அது மெய்யல்ல, அது பிசாசனுடைய வேலை. எல்லா விதமான பயத்தையும் உங்களுக்குள்ளே போடுகிறான். இது நடக்குமா அது நடக்குமா, இது நடந்தால் இது இப்படி என்ன நடக்கும், இது நடந்தால் என்ன நடக்கும். ஆகவே இந்த சிறு சிறு காரியங்களை நாம் மேற்கொள்வோம் பிரியமானவர்களே. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பிலிப்பியர் 4:6 எப்படி அதை மேற்கொள்வது? எல்லாவற்றிலையும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும். பிலிப்பியர் 4:6 நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியுங்கள். ஜபம் என்பது ஆண்டவர் என்னை கவலை இருந்து விடுதலையாக்கும். ஆனால் வேண்டுதல் என்றால் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவரே எனக்கு பதட்டம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, அதிலிருந்து எனக்கு விடுதலை தாரம் ஆண்டவரே, அதான் வேண்டுதல். 3வது காரியம் நன்றியோ, நன்றி செலுத்துவதோடு சோத்திரத்தோடு கூடிய ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவரே நீ கேட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அரசு அலுவலகங்களிலே ஒரு சிறிய கிளார்க் ஒரு ஃபைலை வைத்து கொண்டு அதிலே குழப்பமான காரியம் அதை மேலதிகாரிக்கு அனுப்பி விடுகிறார். ஐயா இது என்னுடைய துறையிலே இல்லை, அதை நீங்கள் இதை இந்த ஃபைலை கையாளுங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அதே போல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலையும் தேவனுடைய பரலோகத்துக்கு அனுப்பிவிட்டீர்களா? ஆண்டவரே எனக்கு இதை கையாள முடியாது, இது மிகவும் பெரிதாக இருக்கிறது, நீர் அதை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி செலுத்துதல் ஸ்தோத்திரம் செலுத்தல் என்று சொன்னால் தான் அர்த்தம், ஆண்டவரே இந்த ஃபைல் இப்பொழுது அந்த கோப்பு இப்பொழுது உங்களுடைய மேஜையில் இருக்கிறது, நான் அதை குறித்து நான் இப்பொழுது கவலைப்படுவதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு கிளார்க் அந்த ஃபைலை மேலதிகாரிக்கு அனுப்பிவிட்டால் அவன் அதை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆனால் கிறிஸ்தவர்களோ ஆண்டவரத்தில் அனுப்பிவிட்டு இன்னுமாய் பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தேவனுடைய சமாதானம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்கள் இருதயம் சிந்தையும் காத்துக்கொள்ளும். இந்த சிறு சிறு காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே நான் கவலை விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் வரக்கூடிய நாட்களுக்கென்று அதாவது மக்களுடைய இருதயம் பயத்தினால் சோர்ந்து போகும்பொழுது நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள். திடீரென்று 12வது வகுப்புக்கு 1 வருஷம் ஆண்டிலே நீங்கள் போவதில்லை, ஆனால் நீங்கள் அப்படியே முன்னேற்றம் அடைந்திருந்து போகிறீர்கள். ஆனால் 1வது வகுப்பிலேயே நீங்கள் ஃபெயிலாகி இருந்தால் 20 ஆண்டுகள் ஆனாலும் அதிலே வகுப்பிலே உட்கார்ந்து கொடுக்க முடியும். ஆகவே சகோதர சகோதரிகளை நான் சவால் எடுக்கிறேன், இந்த காரியங்களை நீங்கள் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களுக்கென்று நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அநேக காரியங்கள் நமக்கு பதட்டத்தை உண்டு பண்ணும். இந்த பூமியிலே தேவன் இந்த பூமியை ஒரு சொகுசற்ற ஒரு இடமாய் மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் மக்கள் பாவம் என்பது கொடியதான காரியம் என்பது உணரும்படியாக இங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாம் பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது. ஆகவே தேவன் ஒன்றை நிச்சயப்படுத்திக் கொள்கிறார், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையானது சுமூகமாக இருக்காது, சொகுசாக இருக்காது. உலகத்தில் எந்த பகுதியிலே போனாலும் இந்த பூமியில் எந்த ஒரு பகுதியும் பாதுகாப்பானது என்று சொல்ல முடியாது. எந்த நாட்டுக்கு கொண்டு போனாலும் போங்கள்,
நீங்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்பேன் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. நீங்கள் பூமியிலே பாதுகாப்பான நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகலாம், ஆனால் போகிற வழியிலே ஒரு தீவிரவாதி உங்களை கொள்ளலாம், அல்லது குடிகார டிரைவர் ஓட்டுநர் உங்களை ஆக்சிடென்ட் மூலமாக உங்களை கொண்டு விடலாம். எந்த நாட்டுக்கு நீங்கள் தப்பித்தாலும் ஆபத்து உங்களை தொடர்ந்து வரும். ஆகவே நாம் கவலையிலிருந்தும் பதற்றத்திலிருந்து உறுதியாக வேண்டும். அதுதான் நம்முடைய எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க முடியும். நான் இதை சொல்லுகிறவருடைய காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 13 அதிகாரம், எபிரேயர் 13 அதிகாரம் சொல்கிறது, அவர் குறிப்பாக நமக்கு போதுமான பணம் இருக்க இல்லாமல் போய்விடுமோ, வரகாலம் வரக்கூடிய நாட்களிலே வாழ்வதற்கு என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ. அநேக ஏழை மக்களுக்கு அப்படிப்பட்ட பயம் இருக்கிறது. அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். தேவன் விசுவாச ஐஸ்வர்வான்களும்படி தரித்திரரை தேவன் தெரிந்து கொண்டார். நான் அப்படிப்பட்ட தரித்திரர்களை பார்த்திருக்கிறனால் அவர்கள் அதிகமான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பணக்காரர்களை காட்டிலும் இவர்கள் தேவனில் அதிக விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பணக்காரர்கள் பணத்திலே விசுவாசம் வைக்கிறார்கள், இவர்கள் தேவனிலே விசுவாசம் வைக்கிறார்கள். கடைசி நாளில் நாம் ஒன்றை கண்டுபிடிப்போம், யார் அதிகம் ஆயத்தப்பட்டிருப்பது, கடைசி நாளுக்கு ஆயத்தப்பட்டிருப்பது யார்? நாம் கண்டிப்பாக நாம் நம்மை நாமே நம்முடைய விசுவாசத்தை பணத்திலே வைப்பதில் விடுதலையாக வேண்டும். ஜனங்களிலே விசுவாசத்தை வைப்பதில் விடுதலையாக வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தேவனிலே வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிக பணம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் பாதுகாப்பான நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்மை நாமே ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் என்னுடைய நம்பிக்கையை மனதிலே வைக்க மாட்டேன், என்னுடைய நம்பிக்கையை கர்த்தாவே பூமிக்குரிய காரியங்களில் வைக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உம்மில் மட்டுமே என்னுடைய நம்பிக்கையை வைப்பேன். ஆண்டவரே, ஆகவே இவரே 13 அதிகாரம் சொல்கிறது, 5 வசனம், உங்களுடைய நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அற்புதமான, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் எண்ணுவதற்கும் பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு போதும் என்ற அந்த மனம் இல்லை என்றால் தேவன் கொடுத்த காரியங்களிலே உங்களுக்கு பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுதலை ஆவது பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுடைய பொருட்களை மற்றவர்களுடைய பொருட்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். எப்படிதான் ஒப்பிட்டு பார்த்து அநேகர் கடலிலே முடிவடைகிறார்கள். ஆகவே கடனுக்கு போய் பொருளை வாங்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நான் மக்களிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால், ஒரு காலம் கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்க வேண்டாம். உங்களுடைய வருமானத்துக்குள்ளாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நெருக்கடியான நிலைமை வரும் வரை வந்தாலொழிய பணத்தை நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். உங்களுடைய பொருளாசையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பணத்தை கடன் வாங்க வேண்டாம். ஒரு காலம் அப்படி கடன் வாங்காது. அப்படியானால் நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை வளர முடியாது. நான் திருத்தமாக சொல்ல முடியும். அநேக மக்கள் நான் பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இங்கே நான் வாசித்தேன் ஒரு மொழிபெயர்ப்பிலே, 3 நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. திருத்துவ தேவனே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் ஒரு காலம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கலாம், உனக்கு ஒரு வீடு இருக்கலாம், ஆனால் அதிலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. தேவனிலே தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்தியாவிலே அநேக மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை எதிலே வைக்கிறார்கள் சொன்னால், எல்லா இடங்களிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலே தங்களுடைய நம்பிக்கையை என்னுடைய வயசான நாட்களிலே என்னுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். மேலை நாடுகளிலே குறிப்பாக சோசியலிச நாடுகள், ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளிலே அவர்களுக்கு பொதுமக்களுடைய பாதுகாப்பு திட்டத்திலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வயதான பிறகு அரசாங்கம் உங்களுக்கு பென்ஷன் தரும், உங்களுக்கு தேவையிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த முதுமை பென்ஷன் திட்டம் இல்லை. இங்கே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் வயதான பிறகு எங்கே நம்பிக்கை வைக்க வேண்டும்? அநேக ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். நான் பிள்ளைகள் போய்விட்டால் நான் வயதான பிறகு யார் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார்கள்? நான் வயதானால் என்னுடைய மகன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். உங்களை மட்டுமே பொறுப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை வளர்த்தவர்கள் நல்ல தகப்பு நல்ல. தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசியா 46 அதிகாரம் 4 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஏசியா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். என்ன வார்த்தை பாருங்கள். தேவனுடைய விசுவாசம் வைக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த வசனம். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன்,
நான் தான் இந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்தேன். நான் உங்களை விடுவிப்பேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன். நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தப்புவிப்பேன். நம்முடைய நம்பிக்கை அவரிலே இருக்கிறது. நம்முடைய பணத்தில் அல்ல, நம்முடைய பிள்ளைகளில் அல்ல, நல்ல சபையில் அல்ல. சில மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை நல்ல சபையில் வைக்கிறார்கள். ஓ, நல்ல சபை, எனக்கு தேவை வந்து விட்டதுன்னு சொன்னால் சகோதரர்கள் ஓடி வந்து எனக்கு உதவி செய்வார்கள். உங்களை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் சகோதரனே, உண்மையாலுமே உங்களை குறித்து வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு கடைசி நாட்களிலே மிகவும் கடினமான நாட்களாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் அவளுடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரிய ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு மனுஷன் இடத்துல, ஏதோ பூமிக்குரிய வளங்களிலே இருக்கிறது. அதெல்லாம் அசைத்து விடுங்கள், உதறி தள்ளி விடுங்கள். ஆண்டவரே, நான் உண்மை நம்ப போகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, பேதுருவை போல அந்த படகு என்கிற பாதுகாப்பிலிருந்து அவதை வெளியே வந்து விட்டார். அந்த அலைகள் வீசக்கூடியதான பாதுகாப்பற்ற கடலிலே அவர் நடக்க ஆரம்பித்தார். அது நல்ல ஒரு அனுபவம். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்க பிரியமான தேவன் நம்பிக்கை வைக்கும்போது நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 13:5 வாசித்தோம், உன்னை விட்டு கை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தனுக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். எபிரேயர் 13:6, கடைசி நாட்களில் எவ்வளவு குழப்பட்டிகள் நடைபெறும். மத்திய 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்திய 24 அதிகாரம், யுத்தங்கள். மத்திய 24 அதிகாரம், 26 வசனம், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள். 7 வசனம், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள். மத்தேயு 24:6, யுத்தங்கள், யுத்தங்களின் செய்தி, பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. ஆண்டவரே, பூமி அதிர்ச்சி உண்டாகக்கூடாது என்று ஜெபிப்போமா? பஞ்சம் உண்டாகக்கூடாது என்று ஜெபிப்போமா? நான் அப்படிப்பட்ட ஜெபம் செய்வதில்லை. அது தேவ வசனத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஜெபம். உங்களுக்கு தெரியுமா, அநேக ஜெபங்களை நான் செய்வதில்லை. ஒரு காலம் ஆண்டவரே, இந்தியா முழுதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிப்பதில்லை. அப்படி ஜெபித்தால் ஆவிக்குரியது போல தோன்றலாம். நான் அப்படி ஜெபிப்பதில்லை. நான் என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, நீர் சொன்னீர், ஆண்டவரே, ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கல் சிலர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த கொஞ்சம் பேரை ஆண்டவரே நான் தொடர்பு கொள்ளட்டும். ஆண்டவரே, நான் அவர்களோடு சேர்ந்து சபையை கட்ட விரும்புகிறேன். இதுதான் இப்படி நான் ஜெபிக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையின்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய மிதமிஞ்சி ஆவிக்குரிய குப்பைகளை போல நான் ஜெபிப்பதில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள், உங்கள் மனதிலே காணப்படுகிற காரியங்கள், அவைகள் மற்ற கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்ட குப்பைகள் தான். தேவனோ வேதத்திலே அப்போஸ்தலர் போதித்த காரியங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் உங்களுடைய வாழ்க்கையானது அசைகிறது. கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலே செலவழித்தால் கடைசி நாட்கள் உங்கள் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். மற்ற மக்கள் என்ன போதித்தாலும் வேதத்தில் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விடுங்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை, வேத வார்த்தை. நமக்கு இருள், இந்த உலகத்தின் இருளிலே வெளிச்சம் கொடுக்க முடியாத வார்த்தை. அதை படியுங்கள். தேவனால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இதுதான். இந்த உலகத்திலே இந்த ஒரே புத்தகம் தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நான் அதை படிப்பில் செலவிட்டேன். அது என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இப்பொழுது 60 ஆண்டுகளாக அது உலகத்தில் காணப்படக்கூடிய இன்றைக்கு காண கிறிஸ்மேட்டிக் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவங்கள், சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய எல்லா வஞ்சனங்களும் என்னை அது பாதுகாத்திருக்கிறது. நான் பகுத்தறிவோடு கூட வேதத்துக்கு புறம்பான காரியங்கள், வெட்டுத்தனமான காரியங்கள், வெறுமையான காரியங்கள் போவதை நான் பார்த்திருக்கிறேன். நான் வஞ்சிக்கப்படுவதில்லை. நீங்களே வஞ்சிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வேதத்தை அறியாமல் இருக்கிறீர்கள். வேதத்தை அறியாதவர்கள் வரக்கூடிய நாட்களில் தைரியமாக இருக்க மாட்டார்கள். சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது என்ன ஆயுதம் வைத்து போராட போகிறீர்கள்? இயேசு சொன்னார், அப்படியும் எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறதே. 3 முறை சாத்தான் இயேசுத்தில் வந்தபொழுதும் இப்படி எழுதியிருக்கிறது. சாத்தான் உன்னோடு கூட எந்த வாக்குவாதம் இல்லை, எழுதியிருக்கிறது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது. சாத்தான் போய்விட்டான். சாத்தான் இது போன்ற அநேக விசுவாசிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சாத்தான் தன்னுடைய வஞ்சகங்களோடும் பயத்தோடும் உபத்திரவத்தோடும் தேவ மக்களை சந்திக்க வரும்பொழுது வேத வார்த்தை நன்றாய் கற்றறிந்த மக்களைப் போல விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். சில எழுதப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இங்கே நான் வாசிக்கிறோம், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளைகள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இது பயத்தை உண்டு பண்ணும். பூமியிலே நடக்கக்கூடிய தீவிரவாதிகள், யுத்தங்கள், பாதுகாப்பற்ற நிலைமைகள் எல்லாம் நமக்கு பயத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே,
இன்னும் ஒரு காரியம், பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கடைசி நாட்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இதை கவனித்து இதில் என்ன விளங்கிக் கொள்ள என்பதை பாருங்கள். 5 வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 5 கடைசி நாட்களை குறித்து வாசிக்கிறோம். 3 முத்திரை உடைத்தான், 3 ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன், அது பஞ்சத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அவன் ஒரு திராசை தன் கையில பிடித்திருந்தான், அதன் மேல் ஏறிந்தவன் திராசை கைப்பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 கோதுமை என்றும், 1 3 வார்கோதுமை என்றும், 1 என்பது 1 சம்பளம். 1 என்று சொன்னால் 1 சம்பளம். உங்களுடைய 1 சம்பளம் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். அந்த 1 பணத்திலே நீங்கள் 1 கோதுமையை வாங்கி கொள்ளலாம். 3 வார்கோதுமை 1 சம்பளத்திலே, அதான் 1 சம்பளம். எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. கோதுமை, வார்கோதுமை நாம் நம்முடைய ஆகாரத்துக்கு தேவை. ஆனால் பணமும் எண்ணெயும் திராட்சரசமும் பணக்காரர்களுக்கு உள்ளது. இந்த வசனத்தை நான் என்ன அறிந்து கொள்கிறேன் சொன்னால், கடைசி நாட்களிலே ஏழைகள் அதிகமாய் கஷ்டப்படுவார்கள், பணக்காரர்களை காட்டலாம். நாம் இந்தியாவிலே பார்க்கிறோம். நான் விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பணக்காரர்கள் இன்னும் ஐஸ்வர்யங்களை மாறுகிறார்கள், ஆனால் ஏழைகளோ கஷ்டப்பட போகிறார்கள் கடைசி நாட்களிலே. இப்பொழுது உங்களை சுற்றிலும் இது நடக்கிறதை பார்க்கவில்லையா? இந்தியாவில் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். 20 முன்பதாக நான், 10 முன்பாக நான் கனவு கூட காணவில்லை. முழு உலகத்திலே 10 பணக்காரர்களிலே 3 இந்தியாவிலிருந்து வருவாள் என்று சொல்லி நான் கனவு கண்டது கூட இல்லை. இந்தியா ஒரு ஏழை நாடு, உண்மை. முதல் 10 பணக்கார மக்களிலே 3 இந்தியர்கள். இன்றைக்கு கிராமத்திலே போய் பாருங்கள், ஏழை மக்களுடைய நிலைமையை பாருங்கள். அதான் இந்த வசன வசனத்தினுடைய அர்த்தம். ஆப்பிரிக்காவுக்கு போய் பாருங்கள், அங்கே ஏழை மக்களுடைய நிலைமையை பாருங்கள். வரக்கூடிய நாட்களிலே பயங்கரமாக இருக்க போகிறது, நடக்க போகிறது. அந்த ஏழைகள் நரகத்து போற என்ற அர்த்தம் அல்ல. தேவன் அவர் மீது இரக்கம் காட்டுவாராக, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆனால் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அதிகமான பயமும் பாதுகாப்பற்ற உணர்வும் இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. நாம் எல்லாரும் லட்சாதிபதிகள் அல்ல. விலைவாசி மிகவும் அதிகமாக மேலே போக போகிறது, நம்ம அநேகரை பாதிக்க போகிறது. இது ஒரு விதமான பயம். இன்னொரு விதமான பயம், மத்தேயு 24:9, அவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், ஜனங்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், உங்களை கொலை செய்வார்கள், எல்லா ஜாதிகளாலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு ஜாதியினாலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். அந்த நாள் வரப்போகுது. அநேகர் அந்த நாட்களிலே விழுந்துவிடுவார்கள், ஒருவர் பகைப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு விதத்திலே, சகோதரன் உன்னை காட்டுக் கொடுப்பான் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 24:9-10 வசனங்கள் முதல் 100 போலவே வரப்போகிறது. உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், நாமத்தின் நிமித்தம் சகல ஜனம் பயக்கப்படுவீர்கள். தேவன் நம்மை உபத்திரவத்தில் பாதுகாக்க முடியாதா? அவர் இயேசு கொலை செய்யப்படுவதை பாதுகாத்து வந்திருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்படுவதிலிருந்து தடுத்திருந்திருக்க முடியும். 67 வயதிலே பவுல் நீரோவினாலே கொல்லப்படுவதிலிருந்து தேவன் தடுத்திருந்திருக்க முடியும். தோமா சென்னையிலே ஈட்டினாலே குத்தி கொல்லப்பட்டார், அதை தேவன் தடுத்திருந்திருக்க முடியும். 1900 முன்பதாக எல்லா அப்போஸ்தலர்களையும் கொலை செய்வதும் தேவன் பாதுகாத்திருந்திருக்க முடியும், ஆனால் அவர் செய்யவில்லை. ரத்த சாட்சிகள் எல்லாம் எரிக்கப்பட்டார்கள், சிங்க கேவிலே தூக்கி எரியப்பட்டார்கள். தானியலுடைய சிங்க கேவிலே தானியல் கூட இருந்த சிங்கங்கள் எல்லாம் வாய் அடைத்தார். அதே போல் தேவன் அடைத்திருந்திருக்க முடியும். ஆம்பி தியேட்டர் சொல்லக்கூடிய அந்த அரங்கத்திலே அந்த சிங்கங்கள்லாம் கட்டவிழ்க்க விடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபத்தினகோ அந்த அக்கினிக்கு தப்பினார்கள், அதே போல இன்றைக்கும் எரிக்கப்பட்டதான பரிசுத்தவங்கள் தப்பிக்க முடிந்திருக்கா? தேவனால் செய்திருந்திருக்க முடியுமே. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அக்கினிக்கு தப்புனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, சிங்கத்தின் பற்களுக்கு தப்பு வைக்கப்பட்டதுனாலே தேவன் நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மக்கள் எரிக்கப்படுவதனாலேயும் சிங்கத்தினாலேயும் பட்சிக்கப்படுவதனாலேயும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது.
தேவன் பூமியிலே ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்திருக்கிறார். சாத்தானை பார்த்து தேவன் சொல்ல முடியும், சாத்தானே நீ இவர்களை பார்த்து என்ன வேண்டுமானாலும் செய்தலாம், ஆனால் அவர்கள் என்னை மறுதளிக்கவே மாட்டார்கள், அவர்கள் என்னுடைய மேன்மைக்கு விசுவாசத்தை விட்டுவிடவே மாட்டார்கள். அது போன்ற அநேக மக்கள் பழைய ஏற்பாட்டில் அவருக்கு இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் மக்கள் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே அபிஷேகம் பண்ணப்படவில்லை. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எடுத்து விடுங்கள், நீங்கள் பழைய ஏற்பாட்டு மக்களைப் போலவே இருப்பீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களைப் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மதிப்பதில்லை. அவர்கள் பழைய உடன்படிக்கை மக்களைப் போல இருக்கிறார்கள். ஆம், ஆகவே பழைய உடன்படிக்கையிலே ஒரு சிலருக்கு பரிசுத்தான் இருந்தது. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார். நான் அதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லட்டும். இரண்டு பேர் பழைய ஏற்பாட்டில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், நேரடியாகவே பரலோகத்தில் எடுக்கப்பட்டார்கள். அது எதற்கு இருக்கிறது, எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால் இயேசு வரும்பொழுது நாம் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் இரண்டு பேரை வைத்து நமக்கு அதை ஒரு காட்சியை கொடுத்தார். அவர்கள் மறிக்கவில்லை. நான் நேராக நேர்மையாக சொல்லுகிறேன், நான் மறிப்பதற்காக எதிர்பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து நான் முகமுகமாய் பார்க்க முடியாத நான் காத்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து வரப்போகிறார், நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிறேன். நாம் எல்லாரும் இந்த லக்கை வைத்திருக்க வேண்டும். எனக்கு 100 வயதானாலும் இந்த லக்கை நான் வைத்திருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, வானமே அல்லாமல் பாதாளம் அல்லது சவக்குழி என்னுடைய லக்கு அல்ல. ஒரு பாடல் அப்படி தான் போகிறது, வானம் தான் என்னுடைய லக்கு, கல்லறை அல்ல என்று அந்த பாடல் சொல்லுகிறது. சில விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், வயதானவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ நான் மறிக்க வேண்டும், நான் எப்போது மறிக்கப் போகிறேன், நான் 90 வயதான அப்படி சொல்லப்போவதில்லை, இயேசு வர முடியாது நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த கெட்டுப்போன உலகத்தை நேசிப்பதனாலே அல்ல, ஆனால் அநேக மக்கள் இயேசுவை குறித்து கேட்க வேண்டும், அநேக மக்கள் விஜயம் கொள்கிற வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்காகவே நான் சொல்கிறேன். நீங்களும் அதற்காகவே வாழ்வீர்கள் என்று நான் நம்புகிறேன், வேறு எந்த காரணத்துக்காகவும் அல்ல. ஆகவே வானமே நம்முடைய இலக்கு. தேவன் நமக்கு பழைய ஏற்பாட்டில் இரண்டு மாதிரிகளை கொடுத்திருக்கிறார், ஏனோக்கு எலியா. அவர்களிடத்திலிருந்து நாம் வருகைக்கு எப்படி ஆயத்தம் அடைய முடியும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். எக்காலம் துணிக்கும் என்று நாம் நம்புகிறோம். அங்கே வானம் திறக்கப்பட்டு இயேசு பரத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். திரளான தூதர்கள், கல்லறைகள் திறக்கப்பட போகிறது. ஆண்டவரிலே நம்பிக்கையாயிருந்து மரித்தவர்கள் எல்லாரும் உயிர் சென்ற சரீரத்தோடு கூட எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகிறது. அது மின்னலை போல இருக்கும், முழு இறுதியும் பார்க்கும். நாம் உடனடியாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த அழிந்து போகிற சரீரமானது மர்மம் அடைய போகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு இரண்டு மாதிரிகளை பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறார். அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தம் அடைய முடியும். ஏனோக்கை நாம் முதலாவது பார்ப்போம். ஏனோக்கை பற்றி நாம் வாசிக்கிறோம், ஆதிகாமம் 5 65 ஆண்டுகள் அவர் பாவமான ஒரு வாழ்க்கை வாழினார், தேவனை குறித்து அக்கறைப்படவில்லை. 21 வாசிக்கிறோம், ஏனோக்கு 65 வயதான போது ஒரு குழந்தை பெற்றான், அவனுடைய பேர் மெத்துசலா. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மெத்துசலா பிறக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை சொல்ல போகிறேன். இது வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் வேதத்தை தியானிப்பதன் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு. மெத்துசலா என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், அவனுடைய மரணத்திலே நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஏனோக்கு 65 இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய குழந்தை பிறந்தது. 65 வரை குழந்தை இல்லை. அந்த குழந்தை பெற்ற பொழுது ஒரு வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து கிடைத்தது, இந்த குழந்தையை மறிக்கும் பொழுது நான் உலகத்தை நியாயந்திருக்க போகிறேன். அது எனக்கு அசைத்து விட்டது. உங்களையும் என்னையும் இதை அசைக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் இந்த உலகமானது நியாயந்திருக்கப்பட போகிறது என்று சொல்லும் பொழுது, இந்த உலகம் நியாயந்திருக்கப்பட போகுது என்று நம்புகிறீர்களா? நான் நம்புகிறேன். கெட்டுப்போன பாவம், இந்த உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான பாவம் ஏனோக்கு நாட்களையும் இருந்தது. ஆகவே ஏனோக்கு அதை பாவத்தை கொடிதாக எடுத்துக்கொண்டான். அந்த நாளிலிருந்து 300 தேவனோடு கூட நடந்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு நாளிலே தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டுதான், ஒரு துறவியாக மாறவில்லை.
அவன் சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தான். மனைவிகளும் பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். நல்ல தகப்பனாக இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்தான். ஒரு நாளிலே 24 அவன் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டார். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் நடந்து கொண்டிருக்கையில் தேவன் அவன் எடுத்துக்கொண்டார். ஆனால் தேவன் அவரை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அவருக்கு இப்படிப்பட்ட சாட்சி இருந்தது. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மையை சாட்சி பெற்றான். இந்த சாட்சி தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஏனோக்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். யூதா புத்தகம் 14:15 வாசிக்கிறோம். ஏனோக்கு ஒரு பிரசங்கியராக இருந்தார். வேதத்திலே குறிப்பிடப்பட்ட முதல் பிரசங்கியார் ஏனோக்கு. ஏனோக்கு என்ன பிரசங்கித்தார்? நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார். 14:16 வாசிக்கிறோம். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களை அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாக செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து முதலாம் முறை வருவதற்கு முன்பதாகவே இயேசுனுடைய இரண்டாம் வருகையை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இது இப்படிப்பட்ட ஏனோக்கு பிரசங்கத்தை கேட்பது வசதியான ஒரு காரியமாக இல்லை. தேவனோடு கூட நடக்கக்கூடிய ஒரு மனிதன் பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிப்பான். பாவிகள் மீது வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பான். இன்றைக்கு மனோ தத்துவத்தை படித்துக் கொண்டு பாவத்திலே சந்தோஷமாயிருங்கள் சொல்லக்கூடிய பிரசங்கர்களைப் போல அல்ல. ஆகவே நாம் முதலாவது இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிப்பது, தேவனையே பிரியப்படுத்தி வாழ்வது. இரண்டாவது நபர் எலியா. வேதம் சொல்கிறது, மல்கியா கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். மல்கியா 4:5 வாசிக்கிறோம். நான் எலியாவாகிய தீர்க்கதரிசியை அனுப்ப போகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்ப போகிறேன். யோவான் ஸ்நானன் வந்தபொழுது இயேசு பார்த்து கேட்டார், இவர்தான் எலியாவா? அது எழுத்திருப்படி எலியா அல்ல, எலியாவின் ஆவியோடு கூட வரக்கூடியவர். எலியாவின் ஆவியோடு கூட யோவான் ஸ்நானன் வந்தார். இயேசு, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், யூதர்களை நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை செய்தியை ஏற்றுக்கொண்டால் அவர் எலியா. ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யோவான் ஸ்நானன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கவனியுங்கள், கடைசி நாட்களிலே தேவன் எலியா தீர்க்கதரிசனுடைய ஆவியோடு கூட ஜனங்களை அனுப்ப போகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. அது பழைய ஏற்பாட்டை போல ஒரு ஆள் தனி ஆள் அல்ல, அது ஜனங்களுடைய சரீரமாக சபை. ஜனங்கள் அவர்கள் யோவான் ஸ்நானனுடைய ஆவியோடு கூட வருவார்கள். தேவனுக்கு என்ற வழி ஆயத்தப்படுத்துங்கள், பாவத்தை விட்டு திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணலானவர்கள் நேராக்குங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். எலியாவின் ஆவியில் வரக்கூடியவர்கள் அந்த கர்மேல் மலையில் நின்று, யெகோவா உங்களுக்கு தேவனால் அவரை ஆராதியுங்கள், பாகாலம் உங்களுக்கு தெய்வமானால் அவரை ஆராதியுங்கள், ஆனால் குந்தி குந்தி நடக்க வேண்டாம் என்று சொன்னார். கிறிஸ்துடைய சபையானது, கிறிஸ்தின் சரீரமாக சபையானது கடைசி நாட்கள் இப்படிதான் சொல்ல வேண்டும். கிறிஸ்து தேவனானால் அவரை பின்பற்றுங்கள், பணம் தேவனானால் அதை பின்பற்றுங்கள், இரண்டையும் கலத்துக்க வேண்டாம். நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டுமா? தேவனுக்காக வாழுங்கள். உலகத்துக்காக வாழ வேண்டுமா? உலகத்துக்காக வாழுங்கள். ஆனால் விதவிதமான கிறிஸ்துளாய் மாறிவிட வேண்டாம். அப்படி மாறினால் நான் உங்களை வாந்தி பண்ணப்படுவேன். ஒன்று அனலாயிருங்கள், இல்லாவற்றில் குளிராயிருங்கள். அதான் எலியாவினுடைய ஆவி. ராஜா கும்பா இருப்பார்கள், பயப்பட மாட்டார்கள். இதைத்தான் நாம் எலியாவிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இரண்டு பேர் மேலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். பவுல் தீமோத்தை பார்த்து சொல்கிறார், நாம் முன்பாக நாம் பார்த்தோம், இயேசு கொந்து பிளாத்துக்கு முன்பாக செய்த அந்த சாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் முன்பு இதை குறித்து தியானித்தோம். என்று ராஜ்யம் அந்த உலகத்துக்குரியதல்ல, இன்னொரு அறிக்கையை செய்தார். அது என்ன அறிக்கை என்று சொன்னால், யோவான் 19:11 நாம் இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள் என்ற செய்தியை கேட்கும் பொழுது இயேசு செய்த ஒரு அறிக்கை, பொந்தி பிலாத்து அவரை பயமுறுத்தினார், ஜனங்களை பயமுறுத்தலாம், இதை கவனியுங்கள். பிலாத்து சொன்னார், அந்த தேசத்திலே பெரிய அதிகாரத்தை வைத்திருந்தவர் அவர் பிலாத்து.
அவள் இயேசு அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டு அவர் நிமிர்ந்தார். அவர் அப்படியே குனிந்து கொண்டு பயந்து கொண்டு எப்படியாவது இறக்கமாயிருங்கள் சொல்லவில்லை. இல்லை, அப்படி நீங்களும் யாரும் அவருக்கு யாரும் அப்படி நிற்கக்கூடாது. உங்களை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக அப்படி நிற்கக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவை போல நான் நெருமிந்து நிற்க எனக்கு கிருபை தரமாட்டேன் என்று கேட்கிறேன். எவ்வளவுதான் உபத்திரப்படுத்தாலும் அவருடைய ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது. அவர் நிமிர்ந்து நின்றார். பிலாத்து தான் ஜனம் என்ன சொல்வார்களோ இல்லையோன்னு சொல்லி பயந்து கொண்டு கை கழுவுகிறார், அப்படி செய்ய இப்படி செய்கிறார். அவர் தான் பயந்தார், இயேசு பயப்படவில்லை. பிலாத்து சொன்னார், யோவான் 19:10, உன்னை கொல்ல செய்வதற்கும் உன்னை விடுதலை ஆக்குவதும் எனக்கு அதிகாரம் இருக்குது என்று உனக்கு தெரியாதா என்று பிலாத்து கேட்கிறார். இயேசு அங்கே கவலைப்படவில்லை, ஐயோ எனக்கு கொல்லாதீங்க என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார், உன்னை பரத்திருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் வராது. நான் பிதாவுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறேன், என்னுடைய பிதாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடிய கூட நீ சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, அந்த வாக்கு தத்துவம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயிர் கூட விழுவதில்லை அவருடைய சித்தம் இல்லாமல். அநேக அடைக்கலான்கள் குருவிகளை காட்டும் நீங்கள் விளையிற பெற்றவர்கள். உங்களுடைய தலையில் உள்ள எண்களை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். அற்புதமான வாக்கு தத்துவங்கள் புதிய ஏற்பாட்டிலே. இன்னொரு அருமையான வாக்கு தத்துவம் ஏசியா 54:17. ஏசியா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், நாம் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஐரோப்பா பெண்மணி மிஷனரியாக சீனாவுக்கு சென்றார்கள். 20th century ஆரம்பத்திலே 1900 போனார்கள். அவர்கள் சீனாவில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கப்பலில் செல்கிறார்கள். கப்பல் கொள்ளைக்காரர்கள் இந்த கப்பலில் போகிறார்கள். அவர்கள் எல்லாரும் துப்பாக்கியை கொண்டு வந்து இவர்கள் மீது துப்பாக்கியை காண்பித்து அவர்கள் இப்படி சொன்னார்கள். இந்த பெண்மணி சொன்னார்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், அந்த துப்பாக்கி வை என்று சொன்னார்கள். ஓ, இது மாதிரி ஒரு ஸ்திரீ சந்தித்தவையில் என்று சொல்லி அவர்கள் துப்பாக்கியை கீழே வைத்து விட்டு இவர்களை மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்தினார்களாம். அந்த கடைசி லக்குக்கு அந்த கப்பல் போகும் வரை மரியாதையோடு நடத்தினார்கள். பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு சகோதரி. நம்முடைய மூப்பொருளிலே ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து அவர் பங்களாதேஷுக்கு போனார். ஒரு முறை அங்கே அலுவலகத்துக்கு பணியாக அவங்க போனார். அங்கே ஏர்போர்ட்லேயே போனார். காலை 3:30 அவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கொண்டு போனார். அங்கே ரிக்ஷாலாம் எடுத்துக்கொண்டு போவார்கள். அதிகாலையிலே இருட்டாக இருந்தது. ஒரு இடத்துக்கு வந்தார். அங்கே 2 வந்தார்கள். வந்து அவனை எதிர்த்தார்கள், அவரை எதிர்த்தார்கள். உங்களுக்கு கொள்ளைக்காரர்கள், பணம் தேவைப்படுகிறவர்கள், எதிர்த்தார்கள், கொலை செய்வதுடன் சொன்னார்கள். அவர் அங்கே அந்நிய பாஷையில் பேசி ஜபிக்க ஆரம்பித்தவுடன் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். இது உண்மையான நடந்த சம்பவம். உங்களுக்கு அந்த சகோதரனை தெரியும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஜெயத்தின் பக்கத்தில் இருக்கிறோம். 2000 முன்பாக சாத்தான் தோடுக்கப்பட்டான். நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் நம் பக்கமாக இருக்கிறார். நல் மனசாட்சியை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். எப்பொழுதும் மனசாட்சியை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தூய்மையான மனசாட்சியை காத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஒரு தேசத்துக்காய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக ஆயத்த பண்ணின ஒரு இடத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது எப்பொழுதுமே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளை நாம் நெருங்கி நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். நித்திய நித்தியமாக அவரோடு கூட நாம் வாழும்படியாக. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவருக்கு முன்பதாக அந்த நாளிலே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஐயோ, நான் அவருக்காக வாழவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கேட்ட எல்லா செய்திகளுக்கும் பின்பாக கேட்ட பிறகு தலையில் அது ஒரு செய்தியாக இருக்க வேண்டாம், தகவலாக இருக்க வேண்டாம். உங்கள் உள்ளத்திலே அது சவாலாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ உங்களுக்கு தேவனாக இருந்தால் அவருக்காக வாழுங்கள். உலகமும் பணமும் உங்களுக்கு முக்கியமானால் அதற்காக வாழுங்கள். வெதுவெதுப்பாக இருக்க வேண்டாம். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நாம் ஜெபிப்போம். நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கியிருக்கும் பொழுது என் சகோதர சகோதரியை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நாம் கேட்ட எல்லா செய்திகளின் அடிப்படையில் உங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? ஆண்டவரே, தேவனே, நான் என்னுடைய இறுதியமானது பரிசுத்தாவின் எப்படி நிறைந்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பரிசுத்தாவின் அக்கினை நிரப்ப மாட்டவரே. தேவனுடைய அக்கினிலே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில வாழும்படியாக எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, நித்தியத்துக்கான காரியங்களுக்காக நான் வாழட்டும், அனித்தியமான காரியங்களுக்காக நான் வாழ வேண்டாம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துக்காக நான் வாழ வேண்டும். எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்கிறாக. ஆண்டவரே, எந்த சபையில் நாங்கள் இருக்க வேண்டுமோ அந்த சபையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கடைசி நாட்களில் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.